பொதுக்காலம் முப்பதாம் வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவசனங்கள் 1-9 முடிய. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரின் அடியாருக்கு இது ஏற்புடையது. உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை. இதனால் நீ நலம் பெறுவாய், மண்ணுலகில் நீடூழி வாழ்வாய் என்பதே அவ்வாக்குறுதி. தந்தையரே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். மாறாக அவர்களை ஆண்டவருக்கேற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள். அடிமைகளே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல் இவ்வுலகில் உங்களுக்கு தலைவர்களாக இருப்பவர்களுக்கு அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் முழு மனதோடும் கீழ்ப்படியுங்கள். மனிதர்களுக்கு உகந்தவர்களாகுமாறு வேலை செய்வதாக காட்டிக்கொள்பவர்களாய் இராமல் கிறிஸ்துவின் பணியாளராய் கடவுளின் திருவுளத்தை உளமாற நிறைவேற்றுங்கள். மனிதருக்காக அன்றி கடவுளுக்காக செய்வது போல நல் மனதோடு வேலை செய்யுங்கள். அடிமையாயினும் உரிமை குடிமகனாயினும் நன்மை செய்யும் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடமிருந்து நன்மையே பெறுவர். இது உங்களுக்கு தெரியும் அன்றோ? தலைவர்களே, நீங்களும் உங்கள் அடிமைகளிடம் அவ்வாறு நடந்து கொள்ளுங்கள். அவர்களை அச்சுறுத்துவதை விட்டுவிடுங்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரே தலைவர் விண்ணுலகில் உண்டு என்பதையும் அவர் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, திருவசனங்கள் 22-30 வரை. அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும் தானா என்று கேட்டார். அதற்கு அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய முயலுங்கள், ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும். வீட்டு உரிமையாளரே எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம் குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வாரே அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார். அபிரஹாமும் ஈசாக்கும் யாக்கோவும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, வாழ்க்கையின் அழகிய முரண்களில் ஒன்று, ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பாராடாக்சஸ் ஆஃப் லைஃப், துன்பத்தின் வழியாக மட்டுமே துன்பத்தை வெற்றி கொள்ள முடியும் என்பது. கேட்க ஆச்சரியமாக இருந்தாலும் அதுதான் உண்மை. இதை கொஞ்சம் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய பின்னணியில் சிந்திக்கலாம். ஒவ்வொரு மனிதரின் வாழ்விலும் பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனை இல்லாத மனிதர் இந்த உலகில் யாருமே கிடையாது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் துன்பங்களாக மாறுகின்றனவா இல்லையா என்பது நம்மை பொறுத்தது.
பிரச்சனை என்பது வேறு, துன்பம் என்பது வேறு. பிரச்சனை என்பது நமக்கு வெளியே நடப்பது, நமது கட்டுப்பாட்டில் இல்லாதது. துன்பம் என்பது மேற்கண்ட பிரச்சனைகளால் மன அளவில் பாதிக்கப்பட்டு நமக்குள்ளேயே வேதனையை அனுபவிப்பது. நம் வாழ்வில் பிரச்சனைகள் வருகின்ற பொழுதெல்லாம் நாம் அவற்றால் பாதிக்கப்பட்டு துன்புற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நம் மன முதிர்ச்சியையும் உள்ள உறுதியையும் பெருக்கிக் கொண்டோம் என்றால் வெளியில் இருக்கும் பிரச்சனைகள் நம்மை பாதிக்காத மனப்பக்குவத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். கடவுள் நம்மை சூழ்நிலையின் கைதிகளாக படைக்கவில்லை என்கிற உண்மையை நாம் உணர்ந்து கொள்வது அவசியம். எந்த சூழ்நிலையையும் கடந்து செல்லுகின்ற வல்லமை மிக்க உள்ளத்தையே கடவுள் நமக்கு அருளியுள்ளார். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார் என்று புனித பவுல் கூறுவது நம் நினைவில் இருத்தத்தக்கது. 2 தீமோத்தேயு 1:7. எனினும் இப்படிப்பட்ட முதிர்ச்சி மிக்க மனநிலையை, சுற்றுப்புறத்தால் கட்டுப்படுத்தப்படாத வல்லமையுள்ள உள்ளத்தை நம்முள்ளே உருவாக்கிக் கொள்வது எளிதானது அல்ல. அதற்கு ஏராளமான முயற்சிகளும் கடுமையான பயிற்சிகளும் தேவைப்படுகின்றன. இதன் பின்னணியில் இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு வருவோம். இயேசுவிடம் ஒருவர், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்கின்றார். விவிலியத்தில் மீட்பு என்பது முழு மனித வாழ்வை சுட்டிக்காட்டுகிறது என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்வது அவசியம். எனவே அக்கேள்வியை, ஆண்டவரே, முழு மனித வாழ்வை பெற்றுக்கொள்பவர்கள் சிலர் மட்டும்தானா என்று நாம் பொருள் கொள்ளலாம். அதற்கு இயேசு பதிலாக, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள் என்று பதில் தருகிறார். இடுக்கமான வாயில் என்பது நமது சுய கட்டுப்பாடுகளின் மூலமும், வாழ்வில் நடக்கும் நிகழ்ச்சிகளை சரியாக அணுகுவதன் மூலமும் நம் அகந்தையை ஒழிப்பதை சுட்டிக்காட்டுகிறது. எந்த மனிதர் தன் அகந்தையை ஒழித்தவராக இருக்கிறாரோ அவரே மன முதிர்ச்சி அடைந்தவராய் சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாத உயர்நிலையை அடைகிறார். அப்படிப்பட்ட மனிதரால் மட்டுமே வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் சமநிலையோடு முழு மனிதராக வாழ முடியும். அதாவது வேறு வகையில் சொல்லப்போனால், அவரது வாழ்வில் பிரச்சனைகள் இருந்தாலும் துன்பங்கள் இருக்கப் போவதில்லை. இவ்வாறு நம்மை செம்மைப்படுத்த, நம்மை ஒரு குறிப்பிட்ட ஒழுக்க நெறிக்குள் கொண்டு வர, நம் அகந்தையை அழிக்க நாம் மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளுமே ஒரு வகையில் துன்பமானவைதான். இருப்பினும் இப்படிப்பட்ட துன்பத்திற்கு யார் தயாராக இருக்கிறார்களோ அவர்கள்தான் சமநில் சூழ்நிலையின் கட்டுப்பாடுகளை தாண்டி மகிழ்ச்சியோடு வாழும் உயர்நிலைக்கு கடந்து செல்கின்றார்கள். எனவேதான் இந்த சிந்தனையின் தொடக்கத்தில் துன்பத்தின் வழியாக மட்டுமே துன்பத்தை வெற்றி கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டது. இறைமகன் இயேசுவினுடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தரும் பாடமும் அதுவே. இப்படிப்பட்ட மனநிலையை ஒவ்வொரு மனிதரும் அவரவர் தளத்தில் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை புனித பவுல் இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு கற்றுத்தருகின்றார். ஜெபம். இறைவா, எங்கள் வாழ்வின் மகிழ்ச்சி நாங்கள் எங்கு இருக்கிறோம் என்பதை பொறுத்தது அல்ல, மாறாக எப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கிறோம் என்பதை பொறுத்தது என்பதை உணர வரம்தாரும். ஆமீன்.